உங்களுக்கு முதற்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழச்சி அவர்கள் பாடுகிற போது, அவர் தமிழ்மலரும் பாடுகிற போது, ஒரு புதுக்கவிதை இயக்கத்திற்குள்ளும் வந்தவர். ஆனால் அவர் எழுதியையும் பாடலாம் என்பதை போல பாடி காட்டுகிறார் பாருங்கள். இதிலிருந்து எனக்கு ஒன்று தெரிகிறது, மீரா அவர்கள் ஒரு தடவை கடவுள்கள் கற்பனைகள் காகிதங்கள் என்ற கவிதை தொகுப்பை வெளியிட்ட போது கவிதை அல்ல ஆக்கிக்கொள்ளலாம் என்றார். அதுபோல பாடல் அல்ல பாடிக்கொள்ளலாம் என்ற ஒரு சாதனை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார்கள். என்னை பற்றி தலைவர் அவர்கள் சரியாக சொன்னாரா இல்லையா எனக்கு தெரியவில்லை. அவர் அமெரிக்காவிற்கு போய் போய் இரவு படுத்துக் கொண்டிருக்கிற போது அந்த கனவிலே நான் வந்து கரகம் புரிந்ததாக எழுதியிருக்கிறார் அவர் நூலில். என் மகன் திருமணத்திற்கு வாழ்த்து சொல்ல வந்த இங்குலாப் அவர்கள் வாழ்த்தை விட்டு விட்டு இவர் மிகப்பெரிய வசவுக்காரர் என்று என்னை அறிமுகப்படுத்தினார். இப்படி ஒரு கெட்ட வயதை தேடிக்கொண்டவர். என் தாய் அப்பாவே சொன்னார்கள், ஏ நீ ரொம்ப யதார்த்தவாதியா இருக்கிற, யதார்த்தவாதி லோகவேலு. அதாவது இந்த உலகம் கெட்டு போரிடும் உலகம், இதை வேறுடன் சாய்க்க வேண்டும் என்று இந்த மண்ணில் தோன்றிய தந்தை பெரியாரின் வழி வந்தவர் என் தந்தை. அந்த தந்தையின் தாயின் வழியில் வளர்ந்து வந்தவன் நான். இங்கு சென்னைக்கு 1975-76 வந்தபோது புதுக்கல்லூரியில் தான் சென்று தமிழன்கனையும் நிர்மலாப்பையும் முதன் முதலில் நானும் புவியரசும் சந்தித்தோம். அன்றிலிருந்து ஒரு 20 ஆண்டு காலம் புதுக்கல்லூரிக்கு நேர் எதிரில் எங்களது பீட்டர்ஸ் காலனி வீடு அமைந்ததானாலும் ஒரு கூட்டு பறவைகளாக ஒரு கொள்கை பறவைகளாக நாங்கள் இருந்ததனாலும் அவர் குடும்பமும் என்னுடைய குடும்பமும் இரண்டர கலந்து விட்டார். சொல்லப்போனால் செம்புல பெயர்நீரால் கவிதை போடத்தான் அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்று அப்படி அவரோடு ஒரு இரண்டர கலந்து வழங்குகிற ஒரு வாய்ப்பை பெற்றவன் நான். எனவே என் கவிதையில் கவிதை இருக்கிறதா என்று எனக்கு தெரியாது, உண்மை இருக்கிறது. இன்றில்லாமல் போனாலும் இங்குலாம் இல்லாமல் இனியொரு விடியல் இல்லை, புதியதோ ஒரு உலகம் இல்லை. எத்தனையோ முழக்கங்களை கடந்த நூற்றாண்டுகள் கடந்து போயின. எந்த நூற்றாண்டிலும் தொடரும் இம்முழக்கம் இங்குலாம் ஜிந்தாபாத். முழக்கங்களின் முழக்கம் அது. உருது மொழியில் இங்குலாப் என்றால் புரட்சி. அதை இங்குலாப் தான் எனக்கு சொன்னார். அடுத்து அவரே சொன்னார், இங்குலாப் என்றால் ரோஜா என்று அர்த்தம் என்றார். அந்த மொழியிலே இங்குலாப் என்றால் புரட்சி, அதே இங்கு என்று சேர்த்து சொன்னால் அது ரோஜா என்று அர்த்தமாகும். பொருத்தமாகத்தான் நமது இளவேணில் அவருக்கு அந்த பெயரை வைத்திருக்கிறார். அவர் எழுதி கொடுத்த கவிதையை கார்கியில் வெளியிடும் போது இவர்தான் இங்குலாப் என்ற பெயரை வெளியிட்டு விட்டார் நமது இளவேணில் அவர்கள். புரட்சியை நேசித்த மக்கள் கவிஞருக்கு ரோஜா இதழ் மென்மையால் நெய்யப்பட்ட இதயம், ரோஜா இதழ்களின் மென்மையால் நெய்யப்பட்ட இதயம் அவருக்கு. அதனால்தான் அவரால் பௌர்ணமி இரவின் படகுக்காரரே என்ற கவிதையை பாட முடிந்தது, எழுத முடிந்தது. ஒரு கவியரங்கில் இங்குலா தோழர்களே நண்பர்களே என்று தொடங்கினார். கவியரங்கு முடிந்ததும் அவரை கேட்டேன், யாரை தோழர்களே என்பீர்கள், எவரை நண்பர்களே என்பீர்கள்? அவர் ஒரு குறுஞ்சிரிப்புக்கு உரியவர். என அவர் வாழ்க்கையில் நிறைய பேர் நண்பர்களாக இருந்தவர்கள்லாம் தோழர்களாக இருக்கிறார்கள், தோழர்களாக இருந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக இருந்தோர் தோழர்களானதால் தோழர்கள் என்றேன்.
தோழர்களாக இருந்தோர் தோல் தட்டி நிற்பதால் நண்பர்கள் என்றேன். எதிரில் இருப்போர் என்பதால் எதிரிகள் என்போர் நடுவில், எதிரில் இருப்போரையெல்லாம் எதிரிகள் என்போர் நடுவில், எதிரிகளையும் வாஞ்சையுடன் வரவேற்பவர். நிழலையும் பின்தொடரும் நிழலாக வந்த காவலர் இங்குலா வரவேற்பில் இதயம் நெகிழ்ந்தார். ஒருமுறை அதை கூட அவர் சொல்லி காட்டினார்.